Hi friends, welcome back to our channel Indian Lifestyle with Niharika. Ninge video pudusa paakringa, please subscribe pannikonga, pakkathula irukra bell iconium press pannikonga. Further na upload pandra videos ninga miss pannama paakalam. Nariya perukku nariya doubts so ellame ore video la cover pannala appdin solli indha oru video konja length ah da irukum and please skip pannama paarenga. So appo da ungalku na solradhu enna nu appdin puriyum. Nariya per kuda vandu haul video paakringa but edhume detail ah paakama டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் அதிலேயே கொடுக்குறேன். இப்போ வந்து மெயினாக இஷ்யூ எப்படின்னா, முதல்ல நான் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஏஜியோவே வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணால் கேன்சல் பண்ணிடுறாங்க. இன்னொன்று வந்து எல்லா பின்கோடுக்கும் டெலிவரி காட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி குவாரிஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சரி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மட்டுமே அந்த ஆஃபர் காட்டுது, எங்களுக்கு காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். நான் நார்மலாக ஏஜியோ ஆப் இருக்கும்ல, ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியும் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, அந்த ஏஜியோ ஆஃபர் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த மாதிரி கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், சாரி இதில், ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 66 இருக்குது, பாருங்கள் 1066 இருக்குல்ல. ஸோ இதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த 200 ருபீஸ் குர்த்திஸ் எல்லாமே இதில் தெரியும். இதில் நம்ம ஃபில்டருக்கு போயிட்டு கேட்டகிரியில் வந்து உமன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உமன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து குர்தா குர்த்திஸ் அண்ட் ரீசெண்டாக நான் வந்து லெகின்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அன்றைக்கி நான் வந்து லெகின்ஸ் வந்து ஆர்டர் போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து சரி ஆஃபர் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அந்த ஆஃபர் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அது என்னோடய தப்பு கிடையாது. நான் ஆர்டர் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிவிட்டு சரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படியே லிங்க்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே வந்து அந்த ஆஃபரே காணும். ஸோ நான் அப்போவே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவிலும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டேப்லையும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக லெகின்ஸ் ஆஃபர் இருந்தால் நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே போல் உங்களுக்கு அந்த குர்த்திஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஹால் வீடியோவில் கீழே உங்களுக்கு வந்து என்ன குர்த்திஸ் நான் வந்து அந்த ஹாலில் காட்டியிருக்கேனோ அது அவைலபிளாக தெரியும். அப்படி உங்களுக்கு அந்த குர்த்திஸும் வேணும், அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண நிறைய குர்த்திஸோட லிங்க்ஸும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 170 ருபீஸ்க்கு குர்த்திஸ் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், குர்தா குர்த்தி செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஷார்ட்டில் போயிட்டு லோ ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பிளர் ஆகுது ஒரு நிமிஷம். ஸோ இங்கே போய்ட்டு லோ ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுமே நம்மளுக்கு 200 காட்டுது பாருங்கள், 170 ருபீஸ், 66% ஆஃபரில் இந்த குர்த்திஸ் எல்லாமே நம்மளுக்கு 170, கெட் இட் ஃபார் 200 இருக்குது பட் ஆனால் நம்மளுக்கு 170 ருபீஸ்க்கு வரும். ஓகே, இது வந்து நீங்கள் வேல்யூ வந்து காட்டு 1090 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு அந்த கூப்பன் கோட் அப்ளை ஆகும். ஸோ இந்த குர்த்திஸ் எல்லாமே நம்மளுக்கு இப்போத்துக்கு அவைலபிளாக இருக்குது 170 ருபீஸ்க்கு. லாஸ்ட் ஒரு 3 நாளில் 150 ருபீஸு கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஆஃபரை வந்து செக் பண்ணிக்கணும். இந்த 200 ருபீஸ்க்குள்ளே குர்த்திஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் இப்படி தான் போய் செக் பண்ணணும். ஸோ நான் சொன்னிருந்தேன் இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு இப்போத்துக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வந்து கரெக்டாக இந்த வீடியோ எப்போ எடுக்கிறேன் அப்படின்னா, நைட் வந்து 12 o'clock ஆகுது. ஸோ கரெக்டாக இப்போ எடுக்கிறேன். ஸோ எவ்வளோ குர்த்திஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக காட்டுது பாருங்கள், 200 ருபீஸ்ன்னு காட்டுது. சைஸஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ வந்து பின்கோட் இஷ்யூ பார்க்கலாம். பின்கோட் வந்து எல்லா பின்கோடுமே ரீசெண்டாக தான் ஆப்பில் வந்து என்ன இஷ்யூன்னு தெரியாது, எல்லா பின்கோடுமே நாட் டெலிவரி அப்படின்னு வருது. ஆனால் அது சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அப்படி காட்டுது. சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல சைஸ் செலக்ட் பண்ணுவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சைஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் பின்கோட் கொடுங்க. இது என்னோடய பின்கோட் கொடுத்துட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ காட்டுது பாருங்கள், இந்த சைஸ் வந்து இந்த பின்கோடுக்கு டெலிவரி இல்லை. ஸோ இதில் நீங்கள் வந்து XXL ஸோ எது பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு அப்படி தான் காட்டும். ஸோ இந்த குர்த்தி என்னோட பின்கோடுக்கு டெலிவரி இல்லை. ஸோ நம்ம இன்னொரு குர்த்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு வாட்டி ஆல்ரெடி பின்கோடு போட்டதுனால இப்போ வந்து செலக்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே இது வந்து நம்மளுக்கு டெலிவரி காட்டுது பாருங்கள். ஸோ சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எல்லா பின்கோடுக்கும் வந்து டெலிவரி காட்டலை, பட் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டெலிவரி காட்டுது. இப்போ எனக்கு இந்த குர்த்தி என்னோடய அட்ரஸ்க்கு இருக்குது.
இது என்ன அப்படின்னா, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் நம்மளுக்கு மோஸ்ட்லி நியரஸ்ட் இருக்கிற ஷோரூம்ஸ்லேருந்து தான் இந்த குர்த்திஸ் வருது. நான் ஆல்ரெடி இந்த முன்னாடி வீடியோஸ்லேயே நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும். ஸோ நியரஸ்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து குர்த்திஸ் அனுப்புறதுனால அங்கே என்ன ஸ்டாக் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டெலிவரி காட்ட மாட்டேங்குது, பட் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. நீங்கள் வந்து இப்படி சைஸ் செலக்ட் பண்ணும் போதே இந்த பின்கோடு அங்கே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைஸுக்கு எனக்கு இந்த இந்த குர்த்தி வந்து இந்த பின்கோடுக்கு டெலிவரி இல்லை. ஸோ இதுதான் ப்ராப்ளம். பட் சில குர்த்திஸ் வந்து டெலிவரி இருக்குது, ஓகேங்களா. அண்ட் இன்னொரு க்வெஷ்சன்ஸ் என்னென்னா, ஸோ இதுதான் டெலிவரி பின்கோடோட இஷ்யூ. ஸோ மெயினாக இதுதான். அண்ட் இன்னும் க்வெஷ்சன் என்ன அப்படின்னா, நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன், 8 குர்த்திஸ் வரைக்கும் நான் பிளேஸ் பண்ணாலும் எனக்கு வந்து 4 டெலிவரி ஆகுது, 4 வந்து ஏஜியோவே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து என்னோடய ஆர்டர்ஸ்குள்ளே போகிறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கே காட்டுறேன் எப்படி அப்படின்னு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனக்கு என்னன்னு தெரியல, ஆப் வந்து அப்டேட் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த மாதிரியும் ப்ராப்ளம் வருது. ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் ரீசெண்டாக போட்டது, பாப்பாவோட ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது நான் முன்னாடி இருக்கிறத என்ன பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன்ல, ஸோ அன்றைக்கி வந்து பிளேஸ் பண்ண ஆர்டரு. இது எதுவுமே எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம்லேயே நிற்குது, எதுவுமே எனக்கு வந்து ஷிப் ஆகலை, எதுவுமே ஆகலை. இங்கே பாருங்கள், கன்ஃபார்ம். இது வந்து எனக்கே தெரியாது, இது வந்து எனக்கு வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அவங்களாம் வந்து கொடுத்தா நம்ம எடுத்துக்க முடியும், இல்லைன்னா அது அவ்வளோதான், கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அவங்களே. அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஈவன் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அதை பற்றி. ஸோ இந்த ஆர்டரில் எனக்கு இது ரெண்டுமே கிடச்சிச்சு. இது நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், பட் இது எதுவுமே எனக்கு இன்னுமே கன்ஃபார்மே ஆகலை. ஸோ இப்படி தான் நிற்குது, இது வந்து கேன்சல் ஆகலாம், நம்மளுக்கு வந்து ஆர்டர் டெலிவரி ஆகலாம். ஸோ இது எதுவுமே சொல்ல முடியாது. ஈச் குர்த்தி நான் 142 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து இன்னும் எனக்கு வந்து வருமா இல்லையான்னு தெரியல. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது இல்லை, ஓகே நான் இதுவே காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண குர்த்திஸோட இது. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஆர்டரே காட்டுறேன். ஸோ இந்த ஆர்டரில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சரி எப்படி இருக்குது மெட்டீரியல் அப்படின்னு லெகின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், எல்லாமே டெலிவரி ஆயிடுச்சு எனக்கு. பட் ஒரே ஒரு குர்த்தி மட்டும் எனக்கு 10 நாளாக ஒன்றுமே ஆகலை, அப்படியே கன்ஃபார்ம்லேயே நிற்குது, எதுவுமே ஷிப் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. ஆட்டோமேட்டிக்காக ஏஜியோவே கேன்சல் பண்ணிட்டாங்க பாருங்கள், கேன்சல்டு அப்படின்னு வருது இல்லை. ஸோ அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி கேன்சல் பண்ண ப்ராடக்ட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஃபரில் வந்து 8 குர்த்திஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதில் 4 வந்துச்சு, 4 கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் மோஸ்ட் ஆஃப் தி எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது சிஓடியாக பண்ணுங்கள். ஸோ அவங்க கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது, அதனால் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ. ஸோ அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் புதுசாக மறுபடியும் ஒரு 8 குர்த்தி வந்து போட்டு கோட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து 4 குர்த்தி வந்து வருது, 4 ப்ராடக்ட்டுமே அவங்க காசு வாங்குகிறாங்க, கொரியர் கவர் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்னா, அதில் 3 ப்ராடக்ட் தான் இருக்குது, ஒன்று இல்லை அப்படின்னா. நீங்கள் வந்து இது என்கிட்ட நிறைய பேர் இப்போ வந்து ரீசெண்டாக நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன், நிறைய பேர் இதுதான் கம்ப்ளைண்ட்டு, எனக்கு வந்து 3 ப்ராடக்ட் தான் வருது, 4 இல்லை அப்படின்னு. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்கள், அவங்க தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. இன்னொன்று, நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி வந்து ரீஃபண்ட் வந்து லேட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிட்டர்ன் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு உடனே நடந்துடும் 1 வீக் அந்த மாதிரி. பட் ரீஃபண்டுக்கு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 to 15 days ஆகும், அதுவும் உங்களோட ஏஜியோ வாலெட்டுக்கு வரும் அமௌண்ட்டு நீங்கள் வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் ஏஜியோ கஸ்டமர் கேர் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏஜியோட கஸ்டமர் கேர் நம்பர் இப்படி இருக்கும்,
எப்படி இருந்துட்டால் நீங்கள் வந்து மோர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகணும். குர்த்தியோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல மோர் இங்கே இருக்குல்ல, ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் உங்களுக்கு தெரியும். சாரி, இந்த இடத்துல பாருங்கள் இருக்குது ஏஜியோ கஸ்டமர் கேர் நம்பர், ரெண்டு நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம் கால் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் கஸ்டமர் கேர் நம்பர். ஓகே, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த வந்து நிறைய டவுட்ஸ் வந்து நான் இதில் இந்த வீடியோ கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ மெயினாக வந்து இப்போத்துக்கு எல்லா குர்த்திஸுமே வந்து டெலிவரி ஆகாததில்லை, சில சில ப்ராடக்ட் ஆகுது, சில ப்ராடக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த புது ப்ராண்ட்லேயும் நல்ல குர்த்திஸ் வந்து ஆஃபரில் இருக்குது, இதுவும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இதுவும் நான் வந்து இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம 6 குர்த்தி வந்து காட்டில் போட்டு பர்ச்சேஸ் பண்ணால், இது ஆக்சுவலி நேற்று வரைக்கும் ஆஃபரில் இருந்தது 180 ருபீஸ். நானும் ஒன்று வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணேன், இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பட் நல்லாயிருக்கு பார்க்க, ரயான் மெட்டீரியல் தான். ஸோ இங்கே பாருங்கள் 300 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளை கூப்பன் இருக்குது பாருங்கள், எனக்கு ஆக்சுவல் அமௌண்ட் வந்து 1890. இந்த இடத்துல வந்து கூப்பன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து லக்கி 150 தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி பார்க்கலாம். அது அப்ளை பண்ணோன்னா ஈச் குர்த்தி நம்மளுக்கு 275 ருபீஸ் ஆகுது. ஓகேவா, இது இப்போ நான் ப்ராசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனேன் அப்படின்னா எனக்கு ஆகாது, ஏன்னா இந்த குர்த்திஸ் எதுவுமே நம்மளுக்கு என்னோட பின்கோடுக்கு இது எதுவுமே எனக்கு டெலிவரி இல்லை. ஸோ இதுதான் நீங்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். இது இப்போ நம்ம என்னென்னா, நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா, பின்கோட் செக் பண்ணாமே நான் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஷிப்பிங்க்கு லைக் ப்ரொசீட் பண்ண பார்த்தேன், பட் ஆகலை. அதே தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோம் போயிட்டு அந்த மெயினாக ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கீழே தான் இருக்கும் இது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எப்போவுமே இது தான் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் குர்த்தா குர்த்திஸ். அதே போல் வந்து இதில் வந்து குர்த்தா குர்த்திஸ் தான் செலக்ட் பண்ணணுமா, வேறு எதுவுமே மாற்றி நம்ம செலக்ட் பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த நீங்கள் வந்து இந்த பேண்ட் ரெண்டு போட்டுக்கலாம், இந்த டிஷர்ட் போட்டுக்கலாம், குர்த்திஸ் 4 போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுட்டு நீங்கள் வந்து நம்மளுக்கு என்னென்னா அந்த காட்டோட வேல்யூ, பேக்கோட வேல்யூ வந்து 2100 ருபீஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த கூப்பன் அப்ளை ஆகிடும். ஸோ வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அதில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் என்ன வேணால், ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 குர்த்தி, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு 2 ஷர்ட், என்னோடய பாப்பாவுக்கு ஒரு 2 ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இப்போ எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். பட் தயவுசெய்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஐ திங்க் எல்லா டவுட்ஸுமே நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் கூப்பன் கோட்ஸ், நிறைய பேர் கூப்பன் கோட்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ கூப்பன் கோட்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். அந்த கூப்பன் கோட்ஸ் வரதில்ல, ட்ரெண்ட்ஸ் கூப்பன் கோட் 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்னு, அது வந்து நம்ம நியரஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எந்த ஷோரூம் வேணாலும் கூப்பன் கோடோட போகணும். போயிட்டு நீங்கள் அந்த ஒரு கூப்பன் கோடுக்கு 1200 ருபீஸ், 1250 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் 500 ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கூப்பன் கோடோட இது. அதை வச்சு நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஆன்லைனில் வந்து டிஸ்கவுண்ட் அந்த அப்ளை கூப்பன் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதே தான் அது. பட் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் நம்ம நார்மலாக ட்ரெண்ட்ஸ் போனோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எதுவுமே இருக்காது, பட் அதை வச்சுட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் வரும். இதே தான் நம்மளுக்கு ஷோரூமுக்கும் அந்த கூப்பனை வச்சு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதோட பேபி டிஷர்ட் எல்லாம் பாருங்கள், 102 ருபீஸ். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லாம் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குர்த்திஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னா உமென்ஸில் போயிட்டு கேட்டகரியில் உமென்ஸ் அதில் குர்த்தா குர்த்திஸ். நான் எப்போவுமே இப்படி தான் போய் செலக்ட் பண்ணுவேன் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஒரு நிமிஷம், இங்கே குர்த்தா குர்த்திஸே தெரியலையே. நான் தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டரில் போயிட்டு கேட்டகிரியில் உமன் இல்லை குர்த்தா குர்த்தி 2596 இருக்குது ப்ராடக்ட்ஸ் இப்போத்துக்கு. ஸோ அப்ளை பண்ணிட்டு லோலேருந்து ஹை. ஸோ லோன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கம்மியான ப்ரைஸ் தான் எல்லாமே காட்டும். ஸோ இது எல்லாமே இப்போத்துக்கு இருக்குது. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பின்கோடு நம்மளுக்கு இருக்கிறதுனால ஸோ எனக்கு இந்த பின்கோடுக்கு இந்த இந்த ட்ரெஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இப்படி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கார்ட்ல ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புக் ஆகும், எந்த ப்ராப்ளமே வராது. அதே போல் நீங்கள் வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்ட்ல வந்து 8 9 குர்த்திஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அவைலபிள் இல்லை இந்த குர்த்தி வந்து, என்னோடய பின்கோடுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ இது செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கா அப்படின்னு, சைஸஸ் இல்லை எக்ஸஸ் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம், இதுவும் என்னோடய பின்கோடுக்கு ஷிப்பிங் இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.